இன்னைக்கு யாரு நம்ம நினைவுல நல்ல பிள்ளை இருக்கு கூட்டமா வேற இருக்கு திருவிழா நடக்குதா எப்ப செல்வா பொம்பளை பிள்ளை வச்சு தொழில் பண்றியா நீ ஆட்டம் ஆடி இருக்கு நல்ல பிள்ளை இருக்கு பேசி வாப்பா என்ன ஒரு நாளைக்கு நம்ம ஊர் போறீங்களா சரி பரவாயில்ல நீ சொல்றது எனக்கு புரியல நான் சொல்றது உனக்கு புரியல ஆமா வாங்க என்ன புடுப்புன்னு போட்டு ருசி வச்சிருக்கி நம்ம சொல்றது ஒண்ணும் புரியல நீ நானும் நாளைக்கு போய் ஆடுறது போக மாட்டேன் ருசி பண்ண புரியாதுடா ஆனா இது ஒரு வசதி இந்த புள்ளியை வச்சு இது நம்ம கட்டிப்பிடி தூய் போட அமுக்கு கட்டிப்பிடிக்க சொல்ல போதா தூய் போட அமுக்கு சொல்ல போதா நமக்கு வசதி அது என்ன வேணாலும் திருப்பி பையலாம் திருப்பி பையவா போகும்போது இப்ப பாத்துறீங்களா ஆனா சுருச்சமா சுருச்ச மாதிரி பையனை கோச்ச கோச்ச மாதிரி வந்தோம்னா கண்டுபிடிச்சிருவாங்க அடி எல்லாம் வச்சிருக்கி எடி ருசி முண்ட எடி போத்தான கோப்பை வெளியே இருக்க அடி போமாட்டு அடி முண்டாத்தி சூமி போன கொட்ட மாதிரி
ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ பொம்பளைக்கு மரியாதை குடியா? ஆண் இல்லை பெண் இல்லை என்றிருக்கா? பெண் இல்லாமா ஆண் இல்லை. ஆம்பளை தான் பெருசு நான் சொல்றேன். பொம்பளை தான் நாங்க தான் பெருசு. பொம்பளை எந்த வகையில பெருசு? நீ ஆம்பளை எந்த வகையில பெருசு? நிரூச்சு கட்டவா? நீ நிரூச்சு கட்டறியா? அன்மான சிங்கங்கள பங்காளி நம்ம ஊர் ஆம்பளை தானே? ஆமா. நம்ம உச்சர கை கட்டியா சிங்கமா? அப்படிதான். எப்படி ஆம்பளை பேர் கை தட்டுறாரு? ஆமா. இப்ப பொம்பளை பெருசு இல்ல. ஆமா. ஒவ்வொரு வர்க்கம் தா உட்கார்ந்திருக்க வத்தியனா ஓவர்க்கா கை கட்ட வேணா விசில் அடிக்கணும். கை கட்டி விசில் அடிக்கிறதுல அநாகரிகம். நம்ம ஐயனாருக்கு நம்முடைய தெய்வ திருமண பசுமனோட முத்துராமலிங்க தேவருக்கு பொங்க வச்சு என்ன செய்வாங்க? கொலை போடுவாங்க. ஓவர்க்கத்தை கொலை போடுச்சு பெரிய ஆள் ஒத்துக்கிறேன். எல்லா ஊர்லயும் நாங்க பண்பா கேக்குறீதா? என்ன கட்ட தாய் மாதிரி என் கூட பிறந்த சகோதரி மாதிரி நீங்க வந்து கை தட்ட வேணா விசில் அடிக்க வேணா பொங்க வச்சு மேல கொலை போடுவீங்கள? என்ன கட்ட தாய் மாதிரி எல்லா ஜோரா கொலை போடுங்க பாப்போம். அந்த பாருங்க ஏ நம்ம ஊர் தான் உண்மையிலே சொன்ன உடனே கொலை போட்டாங்க. இந்த ஊர்ல தான் நானே ஜெயிச்சு வந்திருக்கேன். ஒரு சில ஊர்களில் இப்படியே முழிக்கிறது. ஆனா உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா நான் எதுக்கு சிரிக்கிறேன் தெரியுமா? ஏன்? அதுல ஒரு ஆத்தாவுக்கு கொலை வரல. பெண்கள் மானம் போயிருமா? இப்ப கொடுமை எங்க போய் சொல்லல. நான் கிட்ட சரியா கண்டுபிடிச்சு புரியுது யாருன்னு. இப்ப இவ்வளவு பேர் சரியில்ல. இப்ப மக்கள் மத்தியில விட்டுரு மேடையில வச்சுக்கிடுவா. நான் ஆம்பளை, நீ நான் பொம்பளை. நான் ஆம்பளை கைதுறேன், அடிக்கிறேன். நீங்க பொம்பளை கொலை போடுங்க. அது இருக்கு வாயத்துறங்க உள்ள விட்டு ஆட்டுறீங்க. ஏமா கொலை பெண்களும் போடுவாங்க ஆண்களும் போடுவாங்க. பெண்கள் எப்படி கொலை போடாங்க? பெண்கள் எப்படி போடுவாங்க? ஆட்டாமல் ஒவ்வொட்டாவத்தியா கேட்டுப்பட்டாங்க. அப்படி பேசுறா நீ தான் தமிழ்நாட்டுல பிறந்த பெண். நீ வாழ்க, உண்மை நல்லா இருக்க, உன் குலம் வாழ்க, நல்லா இருக்க. அப்படித்தான் பேசுறேன். கட்டுற பூசி தொடரணும்ன்றவா மனசார பாராட்டு. ஆனா எனக்கு சில சந்தேகம். சந்தேகம்? சந்தேகத்தை வச்சிருக்க கூடாது, எடுத்து விட்டுருங்க. நீ பதில் சொல்றியா? நம்ம ஊர்ல இருந்து, நம்ம ஊர்ல இருந்து நான் சொல்றேன். கமுதிக்கு பசேறீங்க. கமுதிக்கு பசே கண்டிட்டு டிக்கெட் வாங்குறீங்க. கண்டிட்டு டிக்கெட் கிழிச்சு எதை தொட்டு கொடுப்பாரு? என் கைய தொட்டியா? கண்டிட்டு உன் கைய தொடறாருல்ல? ஆமா. கண்டிட்டு உன் புருஷனா? இல்ல தெரிஞ்சுக்கலாம்னு கேக்குறேன். சரி வேணாம். மேடைக்கு பாட்டு பாடணும், பேசணும். பாடுற சத்தம், பேசுற சத்தம் மக்கள் கேட்கணும். அப்ப எதை தொட்டு பாரு? மைக்க மைக்க. எதை தொட்டு பாரு? மைக்க. இருமை 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 ஒடிக்குது. ஒரு வாரம் ஆகுச்சு. என்னைய ஊ போடுற ஏ போடிக்கிட்டு இருக்க முடிக்கிறது பத்தமுசா வெடினா பயமா? பயம் எனக்கு என்ன பயம்? நீ வீரண்டா பாவ, நீ ரொம்ப வீரண்டா. Thank you.
என் தங்கச்சியை புடிச்சுக்கோங்க. ஆமா ஆமா புழு புழுன்னு இருக்க. ஒரு விஷயம் கேட்டுக்க, ஆம்பளை தொடுறதுக்கு கோபிட்டே இல்ல, தொடுறதுனால தப்பு கிடையாதுமா? உன்னை தொட்டதுக்கு கோபிட்டு இல்ல. ஆமா, என்னை தொடு, என்னை கட்டிப்பிடி, என்னை முத்த முடி, தூக்கி போட்டு போகணும். என்ன நாள் பண்ணு என் ஆம்பளை ஒரு கம்பூர் பேச அவளுக்கு என்ன மகாலே? அப்படி சொன்ன சிங்க அடிக்கிறேன் பாரு. அப்படி இருக்க தொடுறதுல தப்பு கிடையாது. இப்ப நம்ம ரெண்டு பேர் பேசணும்ல, நான் ஆம்பளை பிரச்சனை 1000 பேசுவேன், பொம்பளை பிரச்சனை 2000 பேசுவேன். பொம்பளை பெருசு இல்ல எங்க உங்கப்பன நம்ம ஊர் நடு மத்தியில இருந்துட்டு என் மக்க மக்க என் மக லட்சுமி பொம்பளை சிங்கம்டா. என் மக ஒரு புருஷன் ரெண்டு புருஷன் வச்சிருக்கான், 10 புருஷன், 20 புருஷன், 30 புருஷன். ஒப்படை சொல்ல சொல்லு ரோட்ல போற செருப்புல பியத்துட்டு சத்து நடிப்பான். காரணம், ஆம்பளை எத்தனை கல்யாணம் பண்ணலாம், பொம்பளை பண்ண முடியாது, ஆம்பளை சேச்சிருப்பே. எங்க அப்பா என்ன ஒன்னும் அப்படி வளர்க்கலையா, மான கட்டி பிள்ளை உண்மையிலேயே 10 மாசம் சம்மந்து பிள்ளை வைக்கிறீ. ஆமா சார, பாராட்டுறேன். செவத்துல உரசிய பிள்ளை வைக்கிற, நாங்க உதவி பண்ணாதான் நீங்க தாய், இல்லைனா பேய். இப்ப சுருக்கமா நான் சொல்றேன், என்னைய பிள்ளை வைக்க சொன்ன இல்ல. ஆமா, யாரு ஒத்துக்கிறாங்களோ ஒத்துக்கலையோ, நான் ஒத்துக்கிறேன். நிறைஞ்ச மேடையில், நிறைஞ்ச மேடையில பெய்வ திருமகன் மீது சத்தியமா சொல்றேன். ஆமா, நீ என்னை பிள்ளை வைக்க சொல்ற இல்ல. ஆமா, நான் பிள்ளை வைக்கிறேன், நான் பிள்ளை வைக்கிறேன். மேடையில இப்பயே நான் பிள்ளை வைக்கிறேன். நீ பிள்ளை வைக்கனா எத்தனை மாசம் தேவை? 10 மாசம். எனக்கு 10 மாசம் வேண்டாம், அரை மணி நேரத்துல இந்த மேடையில இப்பயே பிள்ளை வைக்கிறேன். அரை மணி நேரத்திலயா? ஆனா அதுக்கு ஒரு சின்ன நிபந்தனை. என்ன நிபந்தனை? நிபந்தனையோட தான் சத்தியம் பண்றேன். ஆமா, ஏன்னா என்ன நிபந்தனைனா, நான் பிள்ளை வைக்கிறேன் சொல்றீல, நீ பிள்ளை வைக்கணும்னா, ஒரு பேச்சுக்கு நீ பிள்ளை வைக்கணும்னா உன்னை நான் கர்ப்பமாக்கணும். ஆமா, அப்பதானே நீ பிள்ளை வர முடியும். ஆமா, கர்ப்பமாக்கறதுல பிள்ளை பார்க்க முடியும். நான் பிள்ளை வரணும்ல? ஆமா, என்னைய நீ கர்ப்பமாக்கணும். பிள்ளை வர்றேன் இப்பயே ஆகிரு கோபமால. கர்ப்ப பையில நினைக்காத, கடையில சுரு போய் வாங்கி வச்சு கூட பிள்ளை வைப்பேன். பெத்தாலும் பெப்பையா? நல்லா அதாவது வந்து நான் ஆண்களை வந்து தப்பாவே எனக்குமே பேச மாட்டேன், பெண்களை தப்பா பேச மாட்டேன். என் கூட பிறந்த அண்ணன் மகள் உட்காந்துருக்காங்க, என் பெரியப்பா மாதிரி, என் சித்த மாதிரி, என் சின்ன குழந்தை மாதிரி கேட்டுக்கிட்டே குழந்தைய தூங்குங்க. இப்ப ஆத்தாமர் கூட எப்படி குழந்தைய தாளாட்டுறா தெரியுமா? எப்படி எப்படி கேட்டுக்க? நாயக மாதிரி தாளாடு பாடு தெரிஞ்சா தரே. உங்க தாளாட்டுல போட்டு நாய் போட்டு உழப்ப பாலாட்டு எப்படி பாடுறது? எங்க போய் கேட்டுக்கணும்ல. ஆமாயா, பாட்டு தெரியல, அதனால அப்படின்னு குழந்தை தெரியல. உங்க நாகரீக நாயை விட்டு உழப்ப விட, பொட்டை நாயை விட்டு உனக்கு உழப்பட. எந்த நாயா? நாங்க எதுக்கு தெரியுமா பியூட்டி பார்லர் போறோம்? நல்லா கேட்டுக்கயா, கோணலா இருக்க முடிய நேராக்க நாங்க பியூட்டி பார்லர் போறோம். நீங்க எது தெரியுமா காசு வார கடைக்கு போறீங்க? நல்லா நேரா நடந்துக்கிட்டு இருக்க நடைய கோணலாக்குறதுக்கு நீங்க போறீங்க. எந்த ஆம்பளைனாச்சும் காசு வார கடை சர குடிக்காத ஆம்பளை இருக்கா இந்தியால? ஒத்துக்கிறேன், புடி ஆரஞ்சுட்டு. ஆமா, இப்ப நான் கேக்குறேன், ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறியா? ஏன் குடிக்கிறேன்? உன்னை மாதிரி பொம்பளை இம்ச தாங்க மாட்டாமே குடிக்கிறியா? வீட்டுக்கு போனா போதும், நக்கா அப்படி பண்ற, மாத்தா அப்படி பண்ற, நையா வந்து தக்கி பண்ற, நையா 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 போடுங்கடா. ஆம்பளைக்கு நிம்மதி வருமா வருமாறா? நிம்மதி இல்லாம குடிக்கிறியா? சே, குடிக்கிற குடிக்கிற இல்ல, இந்த காலத்துல குடிச்சவன் பெரியாளா படிச்சவன் பெரியாளா? எனக்கு ஏதோ படிச்சவன் தான் தெரியாது, குடிச்சவன் பெரியா. சரி, எப்படி? நிறைய படிச்சிருப்பா மனுஷன். ஆமா, நட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கான், லாரி வேகமாறும், வந்து சடாரம் பிரேக் போடுவாரு. பிரேக் போட்டதுமே டிரைவர் என்ன சொல்லுவாரு தெரியுமா? என்ன சொல்லுவாரு? படிச்சவனை பார்த்து, ஏடா எலிச்சப்பளை மக்காளி, நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான கிடைச்சிச்சு? ஓரமா போட என் வெண்ணின்றுவாங்க. யார யார? படிச்சவங்களை. படிச்சவளை, படிச்சவங்களை. இதே நம்மால் குடிச்சாரு நீ சொன்னாப்புல, தண்ணிய போட்டுட்டு தெக்கால மேக்கால வடக்கால நான் பிறந்தது கிடக்கிறேன். அப்படி வந்தா போதும்.
வர்ற லாரி ஒரு கிலோமீட்டர் அங்கே நிக்க ஆரம்பிச்சிடும். டிரைவர் சொல்லுவார், எழுதுனா தலைவரே காலையில ஆரம்பிச்சாச்சா நம்ம போற இல்ல போ இல்ல தலைவரே நீங்க போங்க நாங்க அப்புறம் போய்க்கிறோம். இதுல அந்த கதையில ஆமைச்சவனுக்கு இழிச்சா பட்டம் குடிச்சவனுக்கு தலைவர் பட்டம் அதுதானே தெரியுமா? மதிப்பிற்கு மரியாதைக்கு உரிய உயர்ந்த காவல்துறை அதிகாரி காவல். ஆமா அவங்க கூட குடிச்சவன அடிக்க மாட்டாங்க. ஆமா ஆமா ஏன் தெரியுமா? ஏன் அடிச்சா அவன் செத்து போவியா? அவங்க பதில் சொல்லி ஆகணும். ஆனா போறது அடிச்சதுக்கு அப்புறம் இவன் வாழ்க்கையில மறக்க முடியாது. ஆமா சட்டம் தன் கடமை செய்யும். இவ்வளவு விஷயம் சொல்ல இல்ல, ஒரே ஒரு விஷயம் சொல்றேன். குடிகாரில எப்படி விட்டாரு தெரியுமா? குழந்தைக்கு சமம். அது மட்டும் இந்த 2.5 வருஷமா நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஏன்னா அந்த கொரோனா வந்ததுல இருந்து கலைஞ்சி அனைத்து அனைவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுச்சு. அதுல பாத்தாச்சாக்க இப்ப அளவுக்கு அதிகமா பாதிக்கப்பட்டது எங்களுடைய நாடக கலைஞர்கள் தான். எனக்கு வேற வேலை தெரியாது. எங்களுக்கு வாழ்வாதாரம் கொடுத்த புண்ணியவான்கள் நீங்க. ஆனா உங்க அனைவரும் நீங்க எல்லாம் இருக்கிறதையும் ரசிகராகி நீங்க எல்லாம் இருக்கிறதையும் இந்த நாடகத்துல என்னைக்குமே அழியாதன்றி உங்க ரசிகராகி உங்களுக்கு மனம் நிறைந்த நன்றி என் முதல்ல நான் தெரிவிச்சிருந்து நன்றி நன்றி பண்ணாரு. நன்றி இல்லை அத்தனை வச்சு ஆத்தா அப்படிதான் இருக்கணும். அதனால புரியும் என்ன பண்றீங்க சொல்ல சொல்லுங்க. தொழில் பண்றியா? ஆமா தொழில் பண்ணுவேன். இது செக்க ஜவந்த
ஏன் இந்த பேரி நமக்கு எப்பயுமே சுறுசுறுப்பு இருக்கணும் இல்லனா கால் எடுத்து வீட்ல போட்டு பிசா படுத்துறணும் அடுத்த குத்து ஏன் குத்து அட்டோ கொடிக்காயா அட்டோ கொடிக்காயா அதுக்கு தான் கண்ணே முனியாண்டி வேணும்ன்றது அரும்ப ரொம்ப அலை
நேத்து